அமெரிக்கால ஒரு முக்கியமான பில்டிங் ஒயிட் ஹவுஸ், அமெரிக்கா நாட்டு பிரசிடென்ட் இங்கதான் இருக்கு. இந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்த் எப்பவுமே இருக்கும். ஒயிட் ஹவுஸ பாக்குறதுக்கு டூரிஸ்ட் மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இருந்து முக்கியமான தலைவர்களும் வருவாங்க. இந்த வீடியோ ஒயிட் ஹவுஸோ இல்ல ஒயிட் ஹவுஸ் உள்ளுக்கு இருக்கிற பிரசிடென்ட் பத்தி கிடையாது, ஒயிட் ஹவுஸ்க்கு வெளியே 42 வருஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் தவறாம ராவும் பகலுமா அகிம்சை முறையில போராடிக்கிட்டு இருக்க ஒயிட் ஹவுஸ் பீஸ் விஜில பத்தி தான். 1981 வில்லியம் ஜேம்ஸ் என்றவர் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் மறைவுக்கு அப்புறம் மற்ற நிறைய பேர் இந்த விஜில்ல கலந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காலேயே இதுதான் நிறுத்தாம ரொம்ப நாளா நடத்திக்கிட்டு இருக்கிற பீஸ் விஜில். இவங்க போராடுறது மனித உரிமைக்காகவும் அணுசக்தி போற எதிர்த்தும். இந்த விஷயத்த 100 ஆங்கிள்லயும் முக்கியமா பார்க்கணும். 42 வருஷத்துக்கு மேல நிறுத்தாம ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான இடத்துல இருந்தே அவங்களுக்கு எதிர்த்து போராட முடிஞ்சதுன்னா இது அந்த அரசாங்கம் அனுமதிக்க போய் தானே. அமெரிக்கால இது சாத்தியமா இருக்கு, மற்ற நாட்டுல உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.